வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது அட்சய புரீஸ்வரர் ஆலயம் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர் மாவட்டத்து மாவட்டத்தில் பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு ஒரு கிராமம் அதையாவது எந்த இடம்னா கிழக்கு கடற்கரை சாலையிலே நீங்கள் வந்தீங்கன்னா விளாங்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த கோவில் இருக்குது அட்சய புரீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சிவன் கோயில் இங்கே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மங்கள சனீஸ்வரர் வந்து அவர் வந்து திருமண கோலத்தில் இருப்பார் அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது இந்த கோயிலில் வந்து ச சனி பகவான் வந்து சனீஸ்வரன் வந்து என்ன செய்கிறார் வந்து அவருக்கு தனியாக அவருக்கு வந்து ஒரு முன்னாலேயே வந்து ஒரு ஆலயம் அமைச்சிருக்காங்க அவங்க வந்து தன்னுடைய த தேவியர்களோடு அங்கே இருக்கா அங்கே அங்கே வந்து வீட்டிருக்கார் ஸோ ரொம்ப ஒரு அருமையான ஒரு கோயில் இந்த கோயிலுக்கு ஸ்தல புராணம் வந்து தனியாக இருக்குது ஆனால் இது வந்து ஒரு ரொம்ப நம்ம வந்து சனீஸ்வர வந்து எல்லா ஆலயத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் தனிப்பட்ட முறையில் தான் இருப்பார் எங்கேயுமே அவர் வந்து அவர் அவங்களுடைய துணைவியாரோட சேர்ந்து இருக்க மாட்டாங்க ஸோ இந்த கோயிலில் இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னி பார்த்தீங்கன்னா பிரளய காலத்தில் நமக்கு வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் என்ன செய்யணும்னா மகா பிரளயம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க பூமியில் உள்ள எல்லா உயிரினமும் வந்து அதை போயிடும் அழிஞ்சு போயிடும் புதிதாக மனித உயிர்களும் மற்ற உயிரினங்களும் என்ன செய்து அது அழிஞ்சு மறுபடியும் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மனித குலம் தோன்றிய காலம் வந்து வைகாசி மாதம் திருதிய நாள்ல வந்து இது எங்க உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா விலங்குளம் கிராமத்தில் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா அட்சய பொரிசோழராக தோன்றி தான் என்ன செய்கிறாங்க வந்து இதை உருவாகுறதா ஒரு புராணத்தை ஒரு ஸ்தல வரலாறு அதுக்கு இருக்கு ஈசனுக்கு நிகராக அங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா அம்பாலும் அந்த

கோவில இருக்காங்க வீட்டிருக்காங்க அட்சய திரு நாள் அதாவது ஒரு ஞாயிறு ஞாயிறு திங்கள் வெள்ளிக்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாளும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோவிலில் போய் அந்த ஈசன் அட்சய அட்சயபுரீஸ்வரையும் அம்பாலையும் நம்ம தரிசி தரிசிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்ந்து ஓரளவுக்கு நம்ம நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாட்டையும் கூட மிக முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சனீஸ்வரர் தான் வந்து என்னன்னா மங்கள சனீஸ்வரர் பகவான் வந்து அங்கே காட்சி கொடுக்கறது தான் இவரை வந்து என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை போய் வணங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இதுக்கு வந்து ஒரு கதை இருக்குது எப்படின்னு சொன்னால் இந்த மங்கள சனி சனீஸ்வரர் வந்து எப்படி இங்கே உருவானாரு அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்தன புராணம் இருக்குது இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சூரியனுடைய மனைவி வந்து சமிஞ்சை வந்து என்ன செய்வாங்கன்னா இவர் இவங்களுடைய இவருடைய மகன் வந்து என்னென்னா யமன் இது என்ன அப்படின்னா சூரியனுடைய காலப்போக்கில் வந்து சூரியனுடைய மனைவி சமைஞ்சு என்ன செய்வாங்கன்னா சூரியன் கூட வந்து சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாம சூரியன் கிட்ட இருந்து என்ன செய்வாங்கன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க பிரிஞ்சு போகும்போது என்ன சொல்வாங்க தன்னை போலேயே ஒரு உருவத்தை குருவம் கொண்ட ஒரு பெண் அவங்க வந்து பேர் என்னன்னா சாயாதேவி அவங்கள உருவாக்கி என்ன செய் பெண்ணாக ஆ படைத்து என்ன பண்ணுவோம் தன் கணவன்கிட்ட வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அவங்க வந்து என்ன நினைக்கா அப்போ சூரிய பகவான் என்ன விட்டுட்டு போகும்பொழுது சூரியன் வந்து அவர் என்ன சூரிய பகவான் வந்து அதை வந்து தன் மனைவியினே அவர் கடைசி வர நம்பிக்கிட்டே இருப்பார் அப்போ சூரியனை என்ன செய்வாங்க அவர் என்ன செய்கிறாருன்னா சாயாதேவி தன்னுடைய மனைவியாக நினச்சி அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அந்த டைமில் தான் அதனுடைய பலனால் தான் சூரியன் சாயாதேவி தம்பதிக்கு தான் யார் பறக்கிறதுனா இந்த சனி பகவான் பிறக்கிறார் ஆக்சுவலாக வந்து சாயாதேவி தான் சாயாதேவி அம்மாவும் சூரியன் வந்து தந்தியாகவும் இருக்கிறாங்க சனி பகவானுக்கு இப்போ தான் இங்கே தான் என்ன இவங்க வந்து வளர்ந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் எவனுக்கும் சனிக்கும் வந்து என்ன செய்யுது அடிக்கடி பிரச்சனை சண்டை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் யமன் என்ன பண்ணுவார்னா சனி பகவானுடைய ஒரு காலை வந்து துண்டிச்சிடுறாரு துண்டிக்கும் போது ரொம்ப வருத்தம் அடைஞ்சிடுறாரு யார் சனி பகவான் தன்னுடைய காலை வந்து ஊனம் பண்ணிடுவார் யமன் அப்போ இதை வந்து மனசு இதை வந்து இதுக்கு வந்து தீர்வு எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பூமியை மூலகத்துக்கு அவர் வராரு அங்கே வந்து என்ன செய்கிறாருன்னா மனித உருவில் வந்து பூமி எங்கேயும் எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படி சுற்றி வரும்போது விளா மரங்கள் அட ஒரு காடாக இருக்குது அதுதான் விளாங்குளம் அங்கே தான் வராரு அந்த வனப்பகுதிக்கு வராரு அங்கே அந்த விளாம்பரத்துக்கு அடியில் என்ன செய்கிறாரு அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த விளாம்பரத்தினுடைய வேறு தடிக்கி என்ன பண்றாருனா கீழே விழுந்துடுறாரு கீழே விழுகிறது எங்க விழுகுறாருனா ஒரு பள்ளத்தில் விழுந்துடுறாரு அப்படி பள்ளத்தில் அந்த வேறு பெரிய பள்ளத்தில் விழும்போது அன்னைக்கு தான் அந்த விழுகிற அன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா சித்திரை மாசம் பூச நட்சத்திரம் வளர்பிறை அன்னைக்கு தான் அது அப்போ திருந்திய கூடிய அந்த நன்னாள் தான் அன்னைக்கு நாள் அந்த நாள் அப்போ இது வந்து என்னன்னா அந்த அது வந்து ஒரு சனிக்கிழமையாக இருக்கு ஸோ இந்த அந்த சனிக்கிழமை சனி பகவான் விழுந்த அந்த இடத்துல வந்து ப ரொம்ப வருஷமாக பல யுகங்களை அந்த அந்த பள்ளத்துக்குள்ள பல யுகங்களாக மறைஞ்சிட்டு இருந்த பூஷணாவாயி அப்படிங்கிற ஒரு தீர்த்தம் என்ன செய்யுது அப்படின்னா உடனே பூ பீரிட்டு மேலே கிளம்புது மேலே கிளம்புறது மட்டும் இல்லாமல் அவ அந்த மேலே அந்த சனி பகவானை என்னது பள்ளத்துலேருந்து அப்படியே மேலே கொண்டு வந்து விட்டுறது அட்சய புரீஸ்வரருடைய அருளால் தான் சனீஸ் பகவானுடைய ஊனம் நீங்கியது இவர் வந்து அந்த பள்ளத்துலேருந்து மேலே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய ஊனம் வந்து சரியாகிடுது சனி பகவான் வந்து அந்த தீர்த்தம் வந்து என்ன கீழே இருந்து மேலே வந்து உணர்ந்து ஏற்றி ஊற்றுறது அதனோடய ஊனம் நீங்கியதால் தான் புரீஸ்வரர் சிவனை வந்து இவர் வழிபடுறாரு அந்த இடத்துலேருந்து சிவபெருமானை வழிபட்டு அவருக்கு வந்து ஒரு திருமணம் அந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா இவருக்கு வந்து திருமண வரத்தையும் வழங்குறாரு அப்போ அந்த இவருடைய மந்தா ஜேஷ்டா அப்படிங்கிற ரெண்டு தேவியரை வந்து என்ன செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மந்தாத்தியஸ்டா அப்படிங்கிற அந்த தேவியில் வந்து இவருக்கு வந்து மனம் முடிச்சு வைக்கிறாங்க மனம் முடிச்சு வச்சு அவர் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா காட்சி கொடுத்து அங்கேயே வந்து திரு திருமண கோலத்திலே அவர் காட்சி கொடுக்குறாரு அப்படி அந்த இடம் வழங்குறதுனால அந்த இடத்துக்கு பேர் தான் விழாங்குளம் அப்படின்னு பேர் வந்து வந்துச்சு அப்போ இந்த வாழ்க்கையில் ஒரு முறையாவது யாராக யாராக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஒரு முறையாவது விலாங்குளம் மங்கள சனீஸ்வரர் வணங்கினா வாழ்க்கை கண்டிப்பாக மங்களகரமாக மாறி அமையும் அப்படிங்கிறது ஒரு இந்துக்களுடைய ஒரு நம்பிக்கை இந்த சனீஸ்வரர் வந்து பல இடங்களில் வந்து அதிகமாக நம்ம இடங்களில் வந்து தனிப்பட்ட முறையில் தான் பார்க்க முடியும் ஜோடியாக அவங்க வந்து தம்பதியர் உருவத்தில் நம்ம பார்க்கறது எங்கே அப்படின்னு சொன்னால் அட்சியபுரிஸ்வரர் ஆலயத்தில் தான் நம்ம வந்து இந்த இங்கே தான் நம்ம வந்து விலாங் பங்கத்தை தான் நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஒரு மங்களகரமாக அமையக்கூடிய ஒரு நல்ல இடம் நன்றி